நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் பூவரசி அண்ணி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்கள பூவரசியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்றத பார்க்கலாம். அண்ணி என்ன பண்ணுறீங்க, என்ன பழம் வச்சு போகிறீங்க? செய்ய பொறுத்து சிக்கன் செய்ய போகிறேன். செய்ய செய்யுங்க. எங்க அண்ணி செய்யற குழம்பு என்ன காஞ்சிருச்சு பட்டம் போட போறேன். கார்த்தி எத்தனை மணிக்கு? கார்த்தி எப்போ வருவா ஸ்கூலுக்கு? 4 மணிக்கு. சரி சரி, காஞ்சிச்சுனா போடு. சொல்லுங்க சொல்லுங்க. இது என்ன அணி? இது வந்து பூண்டு. வெறும் பூண்டு தான் நீங்கள் இஞ்சி போடுவீங்க. இது வெறும் பூண்டு. ஆ, வெறும் பூண்டை போட்டு இதை கொஞ்சம் திங்கி விட்டுட்டு, இது வந்து சோம்பு கசகசா நுணுக்கி வச்சிருக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா? டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறேன், வெங்காயம் தக்காளி நல்லா சிவப்பு கலரில் மாறிடுச்சு. மாறினாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும், வாசமாகவும் இருக்கும். போடுங்க. இப்போ கறி அள்ளி போடுறேன். நீங்கள் அடுப்பில் சமைக்காம ஸ்டவ்வில் செய்கிறீங்க? சொல்லுங்க. அடுப்பு வந்து அடுப்பில் தான் நான் எப்பொழுதுமே சமைக்குவேன். விறகுலாம் நனைஞ்சு கொஞ்சம் ஈரமாக இருக்கனால ஸ்டவ்வில் இன்னைக்கு செய்கிறேன். சரிங்க நீ. சொல்லுங்க நீ, இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? இதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். மல்லி மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். ஆ சரிங்க நீ. கறி வதங்கிடுச்சா? ஆ, கறி வதங்கிடுச்சு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாம் பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ண போகிறேன் அடுப்பு. அவங்களால எல்லாமே திக்கா வருது. அப்படியே திரு வா வாயா. எங்க கார்த்தி? எங்க வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லு. எடுத்து ஓரமா ஐயா. என்ன தம்பி சாப்பிட்ற?
சொல்ல மாட்டியா? பாப்பாவோ என்னமோ சொல்லுவாங்க. அதுக்கு வேறு கார்த்தி ஹாய் சொல்லு. ஹாய். வாடா தம்பி. அனி நீங்க செஞ்ச சிக்கன் எனக்கு ரெண்டு பீஸ் வச்சு கொடுங்க, நான் டேஸ்ட் பார்த்து தரேன். சூப்பரா இருக்கேங்க. அண்ணி செஞ்ச சிக்கன் குழம்பு சூப்பரா இருக்கும். நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.